ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தை கண்டித்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முன்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், இந்த போராட்டம் குறித்த முழு விவரங்கள். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து அவரது ஆதரவாளர்கள் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை எதிரே சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 15 நிமிடத்துக்கு மேலாக இந்த சாலை மறியலானது நீடிக்கிறது. இதனால் தற்போது இந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டு போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் தற்போது காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று மாலை அவரது வீடு அருகே வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக பிரபல கூலிப்படை கும்பல் தலைவன் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு உட்பட 8 பேர் அண்ணாநகர் துணை ஆணையர் முன்னிலையில் நேற்று இரவு சரணடைந்தனர். அவர்களிடம் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிக்கு பலியாக இந்த சம்பவத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் என அவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கொலையின் பின்னணியில் வேறு ஏதாவது அரசியல் காரணங்கள் இருக்கிறதா எனவும் தற்போது கைதாகி இருக்கிற 8 பேரிடமும் போலீசார் துருவி துருவி விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் இந்த கொலையில் 8 பேர் மட்டும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா, இந்த கொலைக்கு பின்னணியில் வேறு ஏதாவது முக்கிய நபர்கள் தொழிலதிபர்கள் அதே போல அரசியல்வாதிகள் இருக்கிறார்களா எனவும் தற்போது போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங்கின் உடலானது தற்போது பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இந்த பிரேத பரிசோதனையானது முடிந்துவிடும். இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து அவரது ஆதரவாளர்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை எதிரே தற்போது கிட்டத்தட்ட 20 நிமிடமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போலீசார் அவர்களை சமாதானம் செய்து தற்போது இந்த போராட்டத்தை கைவிடுமாறு அவர்களிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.